சோல்ஜர்ஸ் பிளேஸ்டேஷன் 2. இப்போ பிளேஸ்டேஷன் 5 பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பிளேஸ்டேஷன் 2 வாங்குறது பெரிய கனவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கேம் சென்டருக்கு போயிட்டு நேரத்தையும் பணத்தையும் அதிகமாக செலவழிச்சிருப்போம். இனி நம்ம வீடியோவில் சிறந்த பிளேஸ்டேஷன் கேம்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இதெல்லாம் ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல 10 கேமுமே பெஸ்ட் கேம்ஸ் தான். ஓரம் சைட போயிடலாம். நான் கலகாசாமி, இந்த ஷோ பத்தாவதுல பார்க்க போறது டிராகன் பால் ஜி புடுகை தென்காட்சி. இந்த சீரீஸ்ல மொத்தமா 3 கேம்ஸ் வந்திருக்கு, 1, 2, 3 அப்படின்னு. ஆனா இந்த 3 கேம்ல ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 கேமுக்குமே ஒரே கதை தான். 3 கேமுமே ஒரே இடத்துல தான் ஆரம்பிக்கும். ஒரே கதையை 3 விதமா 3 கேம்ல சொல்லியிருப்பாங்க. ஏபி விடாம பேசுறப்ப தான் ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இந்த கேம் சீரிஸ் முழுக்க முழுக்க டிராகன் பால் ஜி பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பர்சனலாகவே டிராகன் பால் சீரீஸ்லேயே ரொம்ப பிடிச்ச சீரீஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா டிராகன் பால் ஜி தான். என்ன தான் டிராகன் பால் ஜிடி, டிராகன் பால் சூப்பர், டிராகன் பால் ஹீரோஸ் அப்படின்னு வந்துருந்தா கூட டிராகன் பால் ஜி தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். டிராகன் பால் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலே டிராகன் பால் ஜியை பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது ஒரு ஃபைட்டிங் கேம், ஸ்டோரி மோட் படியும் விளையாடலாம், டபுள் பேயராக நம்மளுக்குள்ளேயே அடிச்சிக்கலாம். ஃபைட்டிங் மூமெண்ட் மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸை ஒரு கேம்ல இன்னொரு கேமுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 9வது இடத்துல பார்க்க போகிறது நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட். இந்த கேம் சரியாக 2005 வெளிவந்தது. இது ஒரு ரேசிங் கேம். இந்த கேம் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இந்த கேமை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களில் பல பேருக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு ரேசிங் கேம் இந்த கேமாக கூட இருந்திருக்கும், ஏன்னா எனக்கு அப்படி தான். ஆக்சுவலி இந்த கேமில் ஹீரோவுக்கு பேரே கிடையாது. நீங்கள் எந்த பேரை கொடுத்துருக்கீங்களோ அதுதான் அந்த ஹீரோவோட பேர். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹீரோ எங்கேருந்து அந்த ஊருக்கு வராரு, இந்த ஊரில் இவர் அழிக்கிறதுக்காகவே உசு பாத்திரத்துக்கு ஒரு வில்லனும் வெறு பாத்திரத்துக்கு இவர் வில்லனும் இருக்காங்க. இதில் ஒருத்தன் போலீஸ், இன்னொருத்தன் ரேசர். போலீஸ் ஏற்கனவே இங்கே ரேசிங் பண்ணுறவங்களை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் தான் ஹீரோ தேவையில்லாமல் ரேசர் கிட்ட ரேஸ் போய் தன்னோட கார் இறந்துடுறாரு. இதனால் இந்த ஊருக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. போலீஸ் கிட்ட தப்பிச்சு தன்னோட காரை எப்படி எப்படி மீட்டாரு அப்படின்றது தான் இந்த கேமோட கதையே. மேலும் நம்மளை உதவுறதுக்காக ஒரு அழகான ஹீரோயினை போட்டு கதையை ஒரு மசாலா படம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டோரி வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமோட கதை ரொம்ப சின்னது, இருந்தாலும் அந்த கேம் பிளே ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க. 8வது இடத்துல பார்க்க போகிறது புள்ளி. ராக்ஸாரோட கான்ட்ரவர்சியில் மாட்டின கேம்களில் இதுவும் முக்கியமான ஒரு கேம். இந்த கேம் அப்போ மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் சில்ட்ரன்ஸை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த கேம் இருக்கிற சூழல் தான். இந்த கேம் முழுக்க முழுக்க ஸ்கூலை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கேம் ரிலீஸ் ஆனது 2006. ஆனால் இந்த கேம் பற்றி நான் 2008 தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக கேம் சென்டர்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேம் சீரீஸோட கவர்ஸ் எல்லாம் ஒரு வாலில் ஒட்டி வைப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த கேம் விளாட்லாமா இல்லை அந்த கேம் விளாட்லாமா அப்படின்னு தோணும். ஸோ அப்படி தான் 2008 அந்த டைமில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் விளாட்ற கடையில் முதல் முதல்ல அந்த சிடி கவரை ஒட்டினாங்க. ஸோ அப்படி தான் முதல் முதல்ல இந்த கேம் எனக்கு பரிச்சயமாச்சு. ஸோ அப்போது இப்போ வரைக்குமே என்னோட பெஸ்ட் கேம்களில் இதுவும் ஒன்று தான். இந்த கேமை நம்ம பல எபிசோடில் பார்த்துட்டோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட கதையும் பார்த்தாச்சு. பேலன்ஸ் இந்த கேமோட குறியீடு மட்டும் தான் சொல்லணும், அதை கூடிய சீராக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக அடுத்த கேமுக்கு போயிடலாம். 7வதுல பார்க்க போகிறது ஷேடோ ஆஃப் கொலோசிஸ். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமோட கான்செப்டு ஃபேண்டசி டைப்பில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ரொம்பவே எமோஷனான ஸ்டோரியை கொண்டதும் கூட. இந்த கேமோட கதை என்ன அப்படின்னா, இந்த கேமோட ஹீரோ இறந்து போனதோட காதலியை யாருமே போகாத ஒரு பாலஜன் டெம்பிளுக்கு கொண்டு போகிறாரு. ஏன்னா இந்த கோவில் மூலியமா தன்னோட காதலிக்கு உயிர் கொடுக்கறதுக்காக. அந்த இடத்துல அடையப்பட்டிருக்க டார்வின் அப்படின்ற ஐடென்டி பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட காதலை இவரோட கொண்டு வரணும் அப்படின்னா நான் சொல்ற விஷயங்களை செய்ய அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்க மிகப்பெரிய உருவம் கொண்ட 16 கொலாசிஸ கொலை சொல்றாரு. ஹீரோவும் ஒரு வழி இல்லாமல் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏற்படுற விளைவுகள்லாம் வேற மாதிரி ஆகுது. ஸோ ஹீரோ டார்வின் சொன்னதை கேட்டாரா, தன்னோட காதலி மூலம் உயிரோட வந்தாங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத முடிஞ்ச கலகாசன் சாமியில சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ இந்த கேம் கிட்டத்தட்ட ஆக்ஷன் ஸ்லாஷ் கேம் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேப் பெருசும் கூட. ஒவ்வொரு கொலாசிஸாக நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றையும் சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும். இன்னும் GTA 5 தொடர்ந்து ரீமாஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் PS2 PS4 வரைக்குமே தொடர்ந்து ரீமாஸ்டர் செஞ்சுக்கிட்டே வந்த கேம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த கேம் தான். ஒவ்வொரு ரீமாஸ்டர் வெர்ஷன்லேயும் கிராஃபிக்ஸை ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க.
இது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட பேரான ஷடோ ஆஃப் கொலாசிஸ் முதல்ல வச்ச பேர் இல்லை. ஒரிஜினலாக ஜப்பானை ரிலீஸ் பண்ணும்போது இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா வாண்டர் அண்ட் தி கொலாசிஸ் அப்படின்றா வச்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் பார்க்க போகிறது ரெசிடென்ட் ஈவில் 4. ரெசிடென்ட் ஈவில் சீரீஸ்லேயே ரொம்ப லாபகரமானதும் மேலும் பலரால் பாராட்டப்பட்ட கேம் இது. இந்த கேம்லேருந்தான் முதல் முறையாக தேர்ட் பர்சன் கேமரா வியூவை ரெசிடென்ட் ஈவில் சீரீஸ்க்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு மாதிரி இருந்த கேம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு கேமரா தான். அது மட்டும் இல்லாமல் 2005 கேம் ஆஃப் த இயர் அவார்டை இந்த கேம் வின் பண்ணியிருக்கு. ஆமாம், காட் ஆஃப் வார் 2005 அவார்டு வாங்குச்சு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஆக்சுவலி பல பேர் விஷயத்தில் குழப்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா 2005 கேம் ஆஃப் இயரை காட் ஆஃப் வார் தான் வின் பண்ணிச்சு அப்படின்னு. ரெசிடென்ட் ஈவில் 4 கலகல சபிசோர் போடும்போது கூட பல பேர் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மை என்ன அப்படின்னா காட் ஆஃப் வார் 2 பெஸ்ட் கேம் அப்படின்ற அவார்டை வாங்கியிருந்தது, ஆனால் அது கேம் ஆஃப் இயர் கிடையாது. போட்டு கையில் கொடுக்குற மாதிரியே இருக்கு, புரியுற மாதிரி சொல்லுங்க. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கேம்ஸ்க்கான அவார்ட்ஸ் ஏகப்படுத்து இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் இருக்கிற சைமா அவார்ட்ஸ், விஜய் அவார்ட்ஸ், விகடன் அவார்ட்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஐஜியனோட பெஸ்ட் கேம் ஆஃப் இயரை காட் ஆஃப் வார் 2 வாங்கியிருந்தது. ஆனால் ஒரிஜினலான கேம் ஆஃப் இயர் அப்படின்ற அவார்டை ரெசிடென்ட் ஈவில் 4 தான் வாங்கியிருந்தது. இந்த கேமோட கதை என்ன அப்படின்னா ஏதோ ஒரு மர்ம கும்பல் பிரசிடெண்டோட பொண்ணை கடத்தி வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக ஹீரோவான இளையான தனந்தனியாக அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் படங்கள்லையும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படங்கள்லையும் பாகிஸ்தான் தீவிரவாதம் ஒழிக்கிறதுக்கு ஒண்டியா போய் சண்டை போடுற மாதிரி. என்னதான் இருந்தாலும் யூஎஸ் பிரசிடெண்டோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் அனுப்புவாங்க. என்னடா புத்தலாட்டது. மேலும் நான் முதல்ல ரெசிடென்ட் ஈவில் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதன் பிறகு தான் இந்த கேமை பற்றின அறிமுகமே கிடச்சிது. படத்தில் ஆலிஸ் வருவாங்க. இந்த கேமோட போஸ்டரில் லியான் லாங் ஹேர் வச்சுக்கிறதுனால அதே கேரக்டராக எது நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கேம் மூலம் தான் தெரிஞ்சது ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு. இந்த கேமை பிசியில் தான் எக்ஸிபிஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் இந்த கேமை முழுசாக பிசியில் தான் விளையாடி முடிச்சிருந்தேன். இந்த கேம் நான் கேம் சென்டர் விளையாடிருந்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டை எங்கள் தர பாக்கெட் மணி வச்சு இந்த கேமை முடிச்சிருக்கவே முடியாது. அப்படியே முடிவு நினச்சிருந்தா கூட 6 மேலே ஆயிருக்கும். ஏன்னா அப்போலாம் எங்கள் வீட்டில் டெய்லியும் 1-2 தான் கொடுப்பாங்க. அதை சேர்த்து வச்சு தான் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுவேன். ஸோ ஃபுல்லாக வளர்றதுக்கு அதுக்கு எனக்கு காசு இல்லை. 5th பார்க்க போகிறது பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா சான்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ். உண்மையாக சொல்லலாம் அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கேம் சீரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த 3 கேம்கள் தான். அதாவது சான்ஸ் ஆஃப் டைம் ட்ரையாலஜி தான். இதில் முதல் கேமான பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா சயின்ஸ் ஆஃப் டைமை 2003 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து இயர்லி ஒன்ஸாக ஒவ்வொரு கேமும் ரிலீஸ் பண்ணாங்க. 2003 சயின்ஸ் ஆஃப் டைம், 2004 வாரியர் வித்தின், 2005 டூ த்ரோன்ஸ். இதுக்கு முன்னாடி பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ஃப்ரான்ச்சைஸில் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஃப்ரான்ச்சைஸ் யூபிசாஃப்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூபிசாஃப்ட் அந்த கேமையே மொத்தமாக மாற்றிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா சயின்ஸ் ஆஃப் டைம் பெஸ்ட் கேம் அப்படின்ற பாப்ஸா அவார்டை வாங்கியிருந்தது. ட்ரிபிள் ஏ கேம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த கேம்ஸ் எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுற விதமாக மொபைல்லையும் இந்த கேம்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அப்படியே இல்லை, மொபைல் பிளாட்ஃபார்ம் கேமாக. உங்களை எத்தனை பேர் இந்த கேம் விளையாடிருக்கீங்க? பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா மொபைலில் ஆனவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹீரோ ஒரு பெர்ஷியன் இளவரசன். இந்தியாவில் இருக்கிற வைசிறு மூலியமாக ஒரு இந்திய ராஜாவோட கோட்டையில் படையெடுக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு தங்க மணல் கடிகாரம் கிடைக்குது. அது காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது. அந்த தான் அவங்க கத்தியம் கிடைக்குது. அதை கைப்பற்றதுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாமே அந்த வைசிற்போட பிளான் அப்படின்னு. இதனால் அங்கே இருந்தவங்க எல்லாரும் மனபுதங்களாக மாறிடுறாங்க. அதனால் ஹீரோக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒரு இந்திய இளவரசியும் இருக்கா. அதன் பிறகு ஹீரோவும் ஹீரோனும் எப்படி தப்பிச்சாங்க, டைமை மாற்றதுனால அவங்க லைஃப் எப்படிலாம் மாறிச்சு அப்படின்றது தான் அடுத்த சீரீஸ் அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த கேமை மூவி மாதிரி பார்க்கணும் அப்படின்னா மேலே ரை பட்டனையும் கே டிவிஷனும் செக் பண்ணி பாருங்கள். இந்த கேமை டப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மூவி மாதிரி சொல்லியிருப்போம். மேலும் இந்த கேமுக்கான டைம் லைனும் தனியாக வீடியோ போட்டிருப்போம். 4th பார்க்க போகிறது காடன். இந்த கேம் 2006 ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஆக்ஷன் ஃபைட்டிங் கேம். ரெசிடென்ட் ஈவில் 4 டைரக்ட் பண்ணியிருந்த ஷின்ஜி மிகாமி தான் இந்த கேமை டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா கடலளவு சக்தி கொண்ட ஒரு கை இருக்குது. அந்த கை ஹீரோயின் மூலிமா ஹீரோவுக்கு கிடைக்குது. அந்த கை மூலிமா ஹீரோ எதிரில் அடித்து தும்சம் பண்ணுறாரு. காடன் ஹீரோ கடகா தெரிஞ்சுக்கிட்ட வில்லன்ஸ் எல்லாரும் ஹீரோவை எதிர்த்து சண்டை போடுறாங்க. அதன் பிறகு ஹீரோ எதிரில் அழிச்சாரா, எதுக்காக ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த கையை கொடுத்தா, இதுக்கு பேடிக்கிற தீய சக்தி என்ன அப்படின்றது தான் பேலன்ஸ் கதையே. இந்த கேமில் கேம் பிளேவே ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபைட்டிங் மூமெண்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக நம்ம ஃபைட் மூமெண்ட்ஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை ரொம்பவே ஃபன்னான கேமாக கொடுத்துருப்பாங்க. பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரியான கேரக்டர்களை இந்த கேமுக்குள்ளே பேரடியாக வச்சு ரொம்பவே ஃபன்னாக வச்சுருப்பாங்க.
இந்த கேம் நான் சின்ன வயசில் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் விளையாடுவன்ட்டு ஆஹோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேமோட பேர் தான் அந்த டைமில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியாக படிக்க வராது. காட் ஹேண்ட் அப்படின்ற வார்த்தையை காடன் காடன் அப்படின்வாங்க. பேர்லாம் எனக்கு தெரியாது, பேர் கூட தெரியாமா அதை நான் கார்டன் புரிஞ்சுக்கிட்டு பிசி வாங்கினதுக்கப்புறம் எம்எட்ரு அந்த கேம் விளாட்லாம் அப்படின்ட்டு கார்டன் அப்படின்னு தேடி பார்த்தேன். எனக்கு கிடச்சதெல்லாம் வெறும் சிமுலேஷன் கேம்ஸ் மட்டும்தான். இந்த கேம் அப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது அது கார்டன் இல்லை காட் ஹேண்ட் அப்படின்னு. இதுக்கப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வாயில் வசம்ப வச்சு தேய்க்க. மூணாவது இடத்துல பார்க்க போகிறது WWE ஸ்மாக் டவுன் ஹியர் கம்ஸ் த பெயின். இது ஒரு ஃபைட்டிங் கேம். ஃபைட்டிங் கேம் அப்படின்னு சொல்கிறத விட இது லெஜெண்டரி கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேம் சென்டர்களில் ஸ்டோரி கேம்ஸ் ஆட வந்தவங்களோட இந்த கேம் ஆட வந்தவங்க தான் ரொம்பவே அதிகம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு மல்டிப்ளேயர் கேம். ஒரே நேரத்தில் இதில் 6 பேர் வரைக்கும் ஒன்றா விளாட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி கேம்ஸுக்கு 7 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்மாக் டவுன் அப்படின்னா வெறும் 4 ரூபா தான். இன்றைக்கி பேட்டால் கேம்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு விளையாடிட்டுருக்கோம். ஆனால் அப்போவே WWE-ல மல்டிப்ளேயரில் டெத் மேட்சாக விளாட்றது, டீம் மேட்ச் சண்டை போடுறது, கூண்டுக்குள்ளே சண்டை போடுறது, பெல்ட்டுக்காக அடிச்சுக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட மேட்சில் அந்த கேம் விளையாடிருப்போம். உண்மையை சொல்லலாம், இதோட பேர்லாம் அப்போது என்ன அப்படின்றது பிளேயர்ஸ்க்கே தெரியாது. வாய்க்கு வந்தது தான் இந்த கேமோட ஸ்டேஜ் பேராக வச்சுருப்போம். எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த கேம் விளையாடுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அந்த டைம் WWE ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அதில் எப்படி சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு ஸ்கூல்லேயே ஸ்மாக் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் மட்டும் வந்து WWE சண்டை போட்டுக்கிறாங்க. மேலும் ஆப்போனண்ட் அடிக்கிறான்ற பேரில் ஜாஸ்டிக் உடைச்சவங்களும் அதிகம். ஸோ அந்தளவுக்கு WWE-யும் ஃபேமஸாக இருந்துச்சு. அதை விட ஃபேமஸாக கேமர்ஸ் மத்தியில் இந்த கேம் இருந்துச்சு. ரெண்டாவதுல பார்க்க போகிறது காட் ஆஃப் வார் 1 & 2. பிளேஸ்டேஷன் 2-ல ஸ்டோரி கேம் அப்படின்னாலே கேமர்ஸ் முன்னுரிமை கொடுக்கறது ரெண்டு கேம்களுக்கு தான். ஒன்று GTA, முக்கியமாக காட் ஆஃப் வார். இந்த கேமோட முதல் பாகத்தில் மானிடனாக இருந்த கிரேட்டோஸ் எப்படி காட் ஆஃப் வாரான ஏரிஸை கொண்டுட்டு காட் ஆஃப் வாராக மாறினார் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ரெண்டாவது பாட்டில் உலமின் காடுகளை எப்படி பழி வாங்கினாரு அப்படின்றத தேர்ட் பாட்டுக்கு லீடு விட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த கதை ஒரு பிரம்மாண்டமான கதை அப்படின்றதுனாலேயே இந்த கேம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இது ஒரு ஆக்சஸ் கிளாஸ் அப்படின்றதுனால கேம் விளாட்றவங்க ஸ்டோரியை விட கேம் பிளேல தான் அதிகம் இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாங்க. அப்போ இந்த கேம் விளையாடும்போது கிரேட்டோஸ் அப்படின்ற கேரக்டர் பேர் கூட அறிவுக்கு தெரியாது. வெறும் காட் ஆஃப் வார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சில சென்டர்களில் சின்ன பசங்க கேம் விளையாட விளைய விட மாட்டாங்க. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா அப்படின்னா, நிஜமாக அந்த கேம் விளாட்னா இல்லை பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு வந்தானா அப்படின்னு தெரில. எங்கள் வீடு பார்த்தோட கடை இருந்துச்சு, அந்த கடையில் அந்த கேம் விளாட்னேன். கேம் வேற லெவலில் இருந்துச்சு. காட் ஆஃப் வார் மனுஷனால் வெட்டி அப்படியே சாப்பிட்ருவான். ஒரு ஸ்டேஜ் முடிச்சுட்டா அடுத்த ஸ்டேஜில் மனுஷனை வெட்டி குழம்பு ஆக்குவாங்க அப்படின்லாம் கதை விட்டுருந்தான். ஆனால் நான் பிசி வாங்கினதுக்கப்புறம் இந்த கேமை எமுலேட்டர் போட்டு விளாட்னேன். அப்படி எந்த ஒரு சீனுமே ரெண்டு கேம்லையுமே கிடையாது. பொய்ய சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா. அது மட்டும் இல்லாமல் காட் ஆஃப் வார் படம் இருக்குது, அந்த சிடி நான் பாரிஸ் போகும்போது வாங்கிட்டு வந்தேன், எங்கள் வீட்டில் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு கதை விட்டுருப்பானுங்க. அந்த வயசு கேட்கும்போது ஓ அப்படியா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அது இப்போ நினச்சி பார்த்தாலே எப்படி இருக்குது அப்படின்னா. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த ரெண்டு கேமுமே வேற லெவலான கேம். அதை யாராலையுமே மறுக்க முடியாது. அதனால் தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல பார்க்க போகிறது GTA San Andreas. இதுக்கு முன்னாடி GTA வைஸ் சிட்டி வந்திருந்தா கூட அதை விடவே நிறைய பேர்களால் ஆடப்பட்ட கேம் இது. காட் ஆஃப் வார் கேம் கூட ஒரு லெவலுக்கு மேலே முடிச்சுட்டு அடுத்த கேம் என்ன அப்படின்னு தேடலாம். ஆனால் கேம் சென்டரில் காசு கொடுத்து விளையாடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் உங்களால் முடிக்கவே முடியாது. ப்ரோ அப்போ நீங்களும் விளையாடுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த கேமை ஸ்டோரி மூலம் விளாடினவங்களை விட ஃப்ரீ ரோம் பண்ணுறதுக்காக விளாடுறவங்க தான் அதிகம். 10 ரூபா கொடுத்து உக்காந்தம்மா, எவனால அடிச்சு பைக்கை திருந்தோம்மா, அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு கடனை நான் போட்டு தள்ளிட்டு போலீஸை சுட்டு ஸ்டார் வாங்கி செத்தவங்க தான் அதிகம். ரியல் லைஃப்பில் பண்ண முடியாததுலாம் இந்த கேமில் பண்ண முடியுன்றதுக்காகவே நிறைய பேர் இந்த கேம் விளாடினாங்க. இந்த கேமை பற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கூட இந்த கேமில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கேமோட சிறப்பம்சமே. என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணாலும். அதுக்காக நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த கேமோட கதை என்ன அப்படின்னா, சொந்த ஊரை விட்டு போன ஹீரோ தன் அம்மா இறந்ததுனால இந்த ஊருக்கு வராரு. அதற்கு தான் தெரியுது நேரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. தன் அம்மாவை கொண்டவங்களை கண்டுபிடிச்சாரா,
இருக்கிற பிரச்சனையை தீத்தாரா அப்படின்றது தான் பேலன்ஸ் ஸ்டோரியே. ராகசா தன்னோட போட்டகனிஸ்ட்லாம் மற்ற கேமில் எங்கேயாவது காட்டுவாங்க, ஆனால் சிஜேக்கு மட்டும் என்ன ஆச்சு அப்படின்றத மற்ற எந்த கேமிலுமே காட்டினதே இல்லை. அங்கங்கே குருடில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிடிஏ சிக்ஸில் சிஜே வரப்போறாரு அப்படின்ற ஒரு ரூமரும் பரவிக்கிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் கேம் வந்தால் தான் தெரியும். பிஎஸ்டோ விற்பனை சக்கப்போடு போகிறதுக்கு இந்த கேமும் ஒரு முக்கிய காரணம். இந்த கேம்கள் மட்டும் இல்லாமல் டேக்கன், மாடல் காம்ப்ளேட் அப்படின்ட்டு அவட கேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லென்த் ரொம்ப பெருசாக போயிடும். ஒருவேளை இது நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் டூ போட ட்ரை பண்ணுறேன். முதல் சொன்ன மாதிரியே இவரும் லிஸ்ட்டு தான். இதில் இதுதான் மேலே இதுதான் கீழே அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் விளாண்ட முதல் பேஷன் கேம் எது, அது எங்கே விளாண்டீங்க அப்படின்றத கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மெமரிஸை நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை பல மெமரிஸ்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ப்ளே ஸ்டோர் டூ விளையாடிருக்கீங்க, இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் எது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோர் டூ வாங்குறது உங்களுக்கு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை லைக் பண்ணுங்கள். அந்த டைம் எப்படி நீங்கள் கேம் செட்டில் கேம் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரியான இன்னொரு சொல்ல சொல்ல சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.